வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் மூன்றாம் வகுப்பு கணக்கு பருவம் ஒன்று பயிற்சித்தாள் இரண்டு பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. 879 என்ற எண்ணில் மிகச்சிறிய இடமதிப்பு கொண்டது எது? விடை ஆ 9 ஒன்றுகள். இரண்டாவது கேள்வி, 603 என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம் அல்லாதது எது? விடை இ 600 + 60 + 3. ஏன்னா இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் 663 கிடைக்கும், மற்றதெல்லாம் நம்ம பண்ணும்போது 603 தான் கிடைக்கும். மூன்றாவது கேள்வி, 7, 4 மற்றும் 9 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்படும் மிகப்பெரிய மூன்று இலக்க எண். விடை, இதை பயன்படுத்தி எழுதும்போது இ 974. ஃபஸ்ட்டு நம்ம பெரிய எண் கேட்டிருந்தாங்கன்னா 9 போடணும், அதுக்கு கீழே இருக்க எண் 7 போடணும், அதுக்கு கீழே இருக்க நம்பர் 4 போடணும். இப்போ நம்ம 4வது கேள்வி பார்க்கலாம். ஒரு பழக்கடையில் 500 மாம்பழங்களும் 300 ஆப்பிள்களும் உள்ளன. பழக்கடையில் உள்ள மொத்த பழங்கள் எத்தனை? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 800 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எங்கே 800 கிடைக்குதுன்னா 600 + 200 ஆட் பண்ணும்போது 800 கிடைக்கும். 5வது கேள்வி, இது மொத்தமாக ஆட் பண்ணால் 400, இது ஆட் பண்ணும்போது 30, இது 2, மொத்தமாக 432. இது எங்கே கிடைக்கிது? இங்கே தானே இருக்குது. ஆள 432 என்பது சரியான விடை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 6வது, 153 மற்றும் 256 கூடுதலை அருகில் உள்ள 10களுக்கு முழுமையாக கிடைப்பது. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும், ஆட் பண்ணால் 379 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 380, 10களுக்கு கேட்டிருக்கனால 380. 7வதுக்கு இதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க, ஏறு வரிசையில். அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதும்போது 135, 353, 315, 351, 513, 531. 8வது கேள்வி, நான் ஒரு மூன்று இலக்க எண், என்னிடமிருந்து 6 10களை கழித்தால் நீங்கள் மிகச்சிறிய மூன்று இலக்க எண்ணை பெறுவீர்கள் எனில் நான் யார்? மிகச்சிறிய மூன்று இலக்க எண் 100. இப்போ 100 - 60 கூட்டும்போது 160 கிடைக்கும். இப்போ அதை எப்படி கரெக்டானு பார்க்கணும்னா, இந்த 160 - 60 கழிச்சோம்னா 100 கிடைச்சிருதா? அப்போ அது சரியான விடை. இப்போ 9வது கேள்வி, பொருத்தமான இந்த குறியீடுகளை இடுக. இப்படி ஒரு குறியீடு இருந்துச்சுன்னா எங்கே வாய் பெருசாக இருக்கோ அந்த சைடு பெரிய நம்பராக இருக்கதா அர்த்தம். ஈக்குவலாக இருந்தால் இங்கே ரெண்டு சைடுமே இருக்க நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கதா அர்த்தம். இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, இப்போ ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்? 978 தானே பெருசு. அப்போ இதை பார்த்து வாய் பெருசாக இருக்க மாதிரி போடணும். இப்போ 10வது கேள்வி, 785 என்ற எண்ணை அருகில் உள்ள 100ஆம் இடத்திற்கு முழுமைப்படுத்தினால் கிடைக்கும் எண். அப்போ 785 பக்கத்தில் இருக்க 100 வந்து 800. அப்போ 800 தான் கரெக்டான ஆன்சர். 11, 985 100ஆம் இடத்தின் தோராய மதிப்பு. 985 1000க்கு கொண்டு போனோம்னா நமக்கு 1000 கிடைக்கும். இப்போ 12, 9780 10000த்தின் தோராய மதிப்பு. இப்போ 10000 தான் விடை. 13, 4ஆம் இலக்க பெரிய எண்ணிலிருந்து 3ஆம் இலக்க சிறிய எண்ணை கழிக்க. இப்போ மிகப்பெரிய 4 இலக்க பெரிய எண்ணுன்னு கேட்கும்போது, இப்போ 4 இலக்கம் போட்டுறணும், 4 இலக்கத்துலேயும் மிகப்பெரிய எண்ணான 9 ஃபில் பண்ணணும். இதுதான் ஈஸியான வேல நம்ம ஞாபகம் வச்சுக்க. ஓகே, இப்போ மிகச்சிறிய 3 இலக்க எண்ணா மிகச்சிறியன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 இலக்கம்னு கேட்கும்போது நம்ம 3 இலக்கம் போட்டுடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இலக்கத்தில் மட்டும் நம்ம 1 போட்டுட்டு மீதி வர இலக்கத்திலலாம் 0 போட்டுடணும். போட்டுட்டு இதை நம்ம கழித்தோம்னா ஆன்சர் வந்து 9899. 14வது கேள்வி, நான் மிகச்சிறிய 4 இலக்க எண்ணிலிருந்து 3ஆம் இலக்க எண்ணை கழித்தால் என் மதிப்பு 100 ஆகும். அந்த எண்ணை காண்க. மிகச்சிறிய 4 இலக்க எண் 1000. 100 கிடைப்பதற்கு 900 கழிக்க வேண்டும். அப்போ 1000லேருந்து 900 கழிக்கும்போது 100, 900 என்பது அந்த எண்ணாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கிரேவ் ஸ்டடி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.